வணக்கம் நண்பர்களே எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நடைபெற்ற ரயில்வே குரூப் டி ஷிஃப்ட் ஒன் தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு கேள்விகளுக்கு பதில் முதல் கேள்வி ஏபிசி என்பவர்கள் முறையே பதிமூணு புள்ளி அஞ்சு கம்மா எட்டு கம்மா பனிரெண்டு நாட்களில் ஒரு வேலையை முடித்தால் மூன்று பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் இப்படித்தான் கேட்டிருக்காங்க விளக்கம் ஏபிசி பதின பதிமூணு அஞ்சு எட்டு பன்னெண்டு இங்கே புள்ளியில் இருக்கனால டெசிமில் இருக்கனால இங்கே ஒரு சண்டை புள்ளினால நீங்கள் எல்லாத்தையும் பத்தாளை மல்டி பண்ணுங்க பத்தாளை பிரிக்கிட்டீங்களாக்கா நூற்றி முப்பத்தஞ்சு எண்பது நூற்றி இருபது இதுக்கு எல்சி எடுக்கிங்க வச்சுங்களேன் எல்சி அந்த சைடில் போட்டுருக்கீங்க பாருங்களேன் எல்சி இப்படி தான் நார்மலாக பண்ணணும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் வேறு ஷார்ட் கட்டில் இருக்குது ஒரு இதுவே நீங்கள் பண்ணுங்கள் எல்சி இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வருது அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வேலையை வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களை முடித்தா ஒரு நாளைக்கு பதினாறு வேலை பார்க்குறாங்க அதே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வந்து பி வந்து எண்பது நாள் முடித்தா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு வேலை பார்க்குறாங்க சி வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வேலையை சி வந்து நூற்றி இருபது நாள் முடித்தா ஒரு நாளைக்கு பதினெட்டு வேலை மூணு பேர் சேர்ந்து எத்தனை வேலை பார்க்குறாங்க அறுபத்தொரு வேலை மேலே பத்தாளை பெருக்கிக்க பெருக்க இல்லையா புள்ளி இருந்ததுனால இப்போ பத்தாளை ஊதுணும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வந்து பத்தாளை ஊற்ற இரநூத்தி பதினாறு அப்போ மொத்த வேலை இரநூத்தி பதினாறு

நண்பர்களே நம்முடைய நோக்கம் என்னன்னாக்கா அதிக பேருக்கு உதவி பண்ணணும் அந்த கான்செப்ட் அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இம்மிடியேட்டாக இதுக்கு ஒரு பல வெப்சைட்டில் பார்க்குறோம் பல பல பேட்ட எக்ஸாம் எழுதணுன்னா கேட்குறோம் கேட்டு அதுலேருந்து சம்மக்கு கிரியேட் பண்ணி அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை சொல்யூஷன் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக படலாம் யூடியூப்பில் இப்போ நேரில் ஷார்ட்டாக போகிறதுக்கும் யூடியூப்பில் வரைக்கும் வித்தியாசம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு யூடியூப்பில் எவ்வளோ ஷார்ட்டாக போடலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் எழுத்துட்டு அதுக்கடுத்து பண்ணிவிட்டு நிறையா உழைப்பு அதிகமாக இருக்குது இந்த உழைப்பு வந்து எங்களுக்கு வந்து தெரியணும் நிறையாத்துக்கு உதவி பண்ணணுன்ற தெரியணும்னு நினச்சிங்கனாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் உதவி பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இம்மீடியட்டாக எதாச்சும் சொல்லி பண்ணணும் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை புரிய இல்லைன்னா என்ன அன்லைக் பண்ணுங்கள் அதனால் பிடிச்சதை தான் இம்மிடியாக லைக் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு எங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்களா மினிமம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் குறைஞ்சது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு கிளிக் பண்ண போகிறீங்க பிடிக்கலையா அன் அன்லைக் பண்ண போகிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பிடிக்கலன்னு அன்லைக் அந்த மாதிரி பண்ணியிருங்க நண்பர்களே அப்போ தான் நீங்கள் லைக் அதிகமாக கிடைக்கும் போது இன்னும் சரி இன்னமும் ஷார்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு உந்துதல் எங்களுக்கு கிடைக்கும் சரி ரெண்டாவது கேள்வி ஓர் எண் மற்றும் அதன் எண்ணின் மூணு பை பதினோரு பங்கும் பங்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நூற்றி அறுபது என்றால் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நார்மல் மெத்தல்ல முதல் போடுறேன் ஒரு எண்ணுன்றது எண் மூணு பை அப்போ ஓர் எண் எண்ணு மைனஸ் மூணு பை பதினொன்று எண் ஈக்குவல் டு நூத்தி அறுபது இது நார்மல் மெத்தல்ல போடுறேன் மொதல் இந்த பதினொன்று போய் பெருங்க பதினொன்று எண் மைனஸ் மூணு எண் பை பதினொன்று ஈக்குவல் டு நூத்தி அறுபது பதினொன்னுலேருந்து மூணு எண்ணு கழிச்சிங்களாக்கா எட்டு எண் பை பதினொன்று இக்கள் நூற்றி இருபது எண்ணு வச்சுக்கோங்க இந்த எட்டு பை பதினொன்று இருக்குல்லையே அங்கே போய் என்ன ஆகும் பதினொன்று பை எட்டுன்னு மாறும் இப்போ நீங்கள் அடித்து கொடுத்தீங்களாக்கா இருபது இன்ட்டு பதினொன்று இரநூத்தி இருபது அப்போ அதனுடைய விடை என்ன அப்படின்னா இரநூத்தி இருபது இது வந்து நார்மல் மெத்தடில் போகிறது இப்போ ஷார்ட் கட்டில் குயிக்கை பார்த்தோன்னா செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோன்னாக்க இப்போ ஒரு ஒரு நம்பர் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கணும் இப்போ மொத்தம் இருக்கல மூணு பை பதினொன்னா ஒரு நம்பர் கீழே டினாமினருந்து பதினொன்று நம்பர் பதினொன்றில் மூணு நம்பர் போச்சுன்னா எவ்வளவு எட்டு பார்ட்டு தானே பதினொன்றில் மூணு பார்ட் போச்சுன்னா எட்டு பார்ட்டு அப்போ எட்டு தான் நூற்றி அறுபது நம்மளுக்கு கேட்குற டோட்டல் தான் கேட்குறாங்க டோட்டல் அளவுக்கு பதினொன்று அடுத்து கொடுத்தா ஒரு இரநூத்தி இருபது ஸோ இது வந்து ஷார்ட் கட் குறிக்கா பார்த்தாலும் சொல்லலாம் இது எழுதாமே சொல்லலாம் நீங்கள் நினைச்சி பாருங்களேன் என்ன பொண்ணுங்களேன் மூணு போய் பதினொன்று கீழே மொத்தம் பதினொன்று மூணு மூணுன்னா எட்டு எட்டுக்கு நூற்றி இருபதுனா பதினொன்றுக்குண்ணே அடித்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு இருபது இருபது ரெண்டு பதினா இரநூத்தி இருபது இதை வந்து நீங்கள் எழுதாமல் சொல்ல தெரியணும் சரிங்களா அடுத்த கேள்வி காசிய மைனஸ் சைன்ஏ ஈக்குவல் டு ஜீரோ என்றால் டேன்ஸ்கொடிஏ பை காஸ்கொடிஏ பிளஸ் சைன்ஏ மதிப்பு கானுன்னு கேட்டிருக்காங்க விளக்கம் காசிய மைனஸ் சைன்ஏ ஈக்குவல் டு ஜீரோ இந்த சைனியை அங்கே கொண்டு போங்க கொண்டு போனால் என்ன ஆகும் காசியே ஈக்வல் டு சைன் ஏ அப்பாட்டி ஃபைவ் டிகிரி சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஒன் பை ரூட் டூன்னு தெரியணும் காசு ஃபார்ட்டி ஃபைவ் க்கு ஒன் பை ரூட்னு தெரியணும் ஏன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கு இல்லையா அப்போ எப்போ ஈக்குவலாக இருக்குது ஏ ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கும் இப்போ சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு காஸ் ஃபார்ட்டி ஃபை ரெண்டுமே சமம் அதனால் ஏக்கு வேலூ என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்போ ஏக்கு போல் அதில் சப்ஷன் பண்ண போகிறேன் டேன் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பை காஸ் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வேலூ வேணுறது ஒன்று அப்போ மேலே ஒன்று போடுங்க அப்போ ஒன் ஸ்கொயர் பை காஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒன் பை ரூட்டு இப்போ ஒன் பை ரூட் ஹோல் ஸ்கொயர் சைனு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒன் பை ரூட்டு தான் அப்போ ஒன் ஸ்கொயர்னா ஒன்று ஒன் பை ரூட் டூ ஸ்கொயர்னால் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை ரூட்டு இதுக்கு எழுச்சி எடுத்திங்களாங்க டூ ரூ டூ இப்போ மேலே கொண்டு போயிருங்க டூ ரூ டூ பை ரூ டூ டூ அப்போ வந்து டூ ரூட் டூ ப்ளஸ் டூ ஸோ இந்த நீங்கள் இது முக்கியமான என்ன தெரியணும்னாக்க இந்த வேல்யூ தெரியணும் இது ரெண்டு சைனியும் காசியும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் காசு சைனிய காசியும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஈக்குவலாக இதெல்லாம் தெரியணும் இது தெரிஞ்சால் கண்டிப்பாக ஈஸியாக போடலாம் பாங்களை ரொம்ப ஈஸியான சம் தான் ஆனால் அதனால் தெரியணும் அடுத்து அடுத்து முதல் ஐயாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு பிறாயணம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் ஒன்றரை வருடத்தில் கூட்டு வட்டிக்கு கொடுக்கப்படுகிறது அதை அதை வா அரை அதை அரை வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு பிரின்சிபிங்க ஐயாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெல் பர்சன்டேஜ் எண்ணிக்கல் டு ஒன் பை டூ ஒன் ஒன் பை டூ இயர்ஸ் இப்போ அரை வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் நான் அரை வருஷத்துக்கு என்ன வரும் ஆறு பர்சன்டேஜ் தானே எங்கள் ரிப்போர்ட் கேட்கிறேன் ரேட்டில் பிரின்சிபிள் வந்து ஐயாயிரம் ரூபா அது மாறாது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டுன்னா அரை வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இங்கே ஒன்றரை வருஷம் இருக்குல்ல ஒன்றரை வருஷத்தில் எத்தனை அரை வருஷம் இருக்கும் மூணு அரை வருஷம் இருக்கும் இல்லையா அதை எண்ணிக்கொண்டு மூணு அரை வருடங்கள் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ முதல் அரை வருடம் பாருங்களேன் முதல் அளவு நம்மளுக்கு ஐநூறுரூவாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் அளவு ஐம்பது ரூபா ரைட் சைடு பண்ணுவீங்களே ஐம்பது ரூபா ஒரு பர்சன்டேஜ் ஐம்பது ரூபா ஆறு பர்சன்டேஜ் முந்நூறுவா இப்போ முதல் அரை வருடம் முந்நூறுவா ரெண்டாவது அரை வருடம் முந்நூறுவா ப்ளஸ் வட்டிக்கு வட்டி முன்னூறுரூவாய்க்கு ஆறு பர்சன்டேஜ் முந்நூறுரூவாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் மூன்றுரூவா அப்போ ஆறு பர்சன்டேஜ் அறுபது பதினெட்டு ரூபா இப்போ மொதல் வருஷம் முந்நூறுவா ரெண்டாவது வருஷம் முந்நூற்றி பதினெட்டுவா ரெண்டையும் கூட்டினா அறநூற்றி பதினெட்டுருவா ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து வட்டி மூணாவது வருஷம் வட்டி நீங்கள் வாங்கின ரூபாய்க்கு வந்து முந்நூறுரூவா ப்ளஸ் வட்டிக்கு வட்டி இப்போ அறநூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு வந்து மூணு ஆறு பர்சன்டேஜ் முடிக்கணும் ஒரு பர்சன்டேஜ் ஆறு புள்ளி ஒன்று எட்டுனா ஆறு பர்சன்டேஜ்னா முப்பத்தேழு புள்ளி ஜீரோ எட்டு இப்போ கூட்டினா முந்நூற்றி முப்பத்தேழு புள்ளி ஜீரோ எட்டு ரெண்டு வருஷத்துக்கு அறநூற்றி பதினெட்டு மூணாவது வருஷத்துக்கு முந்நூற்றி முப்பத்தேழு புள்ளி ஜீரோ எட்டு ரெண்டையும் கூட்டிங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு அப்போது கூட்டு வட்டி என்ன அப்படின்னா அரை அரை வருஷம் கண்டுபிடிச்சனமாக கண்டுபிடிச்சமாக ஆறு மாதத்துக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சமாக இருக்கும் கூட்டி வந்து தொள்ளாயிரத்தி கூட்டு வட்டி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ எட்டுன்னு கிடைக்கிது ஸோ இதோடய விடை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரை வருஷம் கேட்டாங்கன்னாக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அதில் பாதி இங்கே ஒன்றரை வருஷம் கொடுத்தனால எத்தனை அரை வருஷம் இருக்குது மூணு அரை வருஷம் சப்போஸ் ஒரு வருஷம் கொடுத்தா எத்தனை அரை வருஷம் இருக்கும் ரெண்டு அரை வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் நாலு அரை வருஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பன்னெண்டு பர்சன்டேஜ்னா அதில் பாதியில் வரும் ஆறு பர்சன்டேஜ் இதுதான் அரை வருஷத்துக்கு அடுத்த கேள்வி சராசரி ஆறு இடைநிலை பதினெட்டு என்றால் முகுடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை முகுடு அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா முகடுக்கு கொண்டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி இது தெரிஞ்சால் போதும் இப்போ மூணு இடைநிலை பதினெட்டு மூணு இன்ட்டு பதினெட்டு மைனஸ் ரெண்டு சராசரிக்கு இன்ட்டு ஆறு இப்போ மூணு இன்ட்டு பதினெட்டு ஐம்பத்தி நாலு ரெண்டுன்ட்டு ஆறு பன்னிரெண்டு அப்போ ஐம்பத்தி நாலும் பன்னிரெண்டும் கழிச்சுங்க நாற்பத்தி ரெண்டு இப்போ முகோடு என்ன வருதுன்னா நாற்பத்தி ரெண்டு ஸோ இதனை விடை வந்து நாற்பத்தி ரெண்டு அப்போ உங்களுக்கு என்ன தெரியணுங்க முகோடு ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அப்படின்னு தெரியணும் அடுத்து ஏபி என்பவர்கள் முறையே பத்து கம்மா பதினஞ்சு நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள் ஏ பி இருவரும் சேர்ந்து அஞ்சு நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ போய் விடுகிறார் என்றால் மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க ஏபி சேர்ந்து வேலை ஆகுறாங்க ஏபி சேர்ந்து வேலை பார்த்து அஞ்சு நாள் கழித்து ஏ போய்கிறார் இப்போ மீதி வேலை யார் பார்ப்பா பி பார்க்கணும் அந்த பி வந்து எத்தனை நாள் முடிப்பார் மீதி வேலை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன செய்வோம் ஏ வந்து பத்து நாள் பி வந்து பதினஞ்சு நாள் இதுக்கு எல்சி அது மிக்சியமாக முப்பது அப்போ முப்பது மரம் முப்பது வேலைன்னு வச்சுக்கணும் முப்பது வேலை ஏட்டை கொடுத்தா பத்து நாட்களும் முடிக்கிறான் இப்போ ஒரு நாளைக்கு மூணு மரம் மூணு வேலை அதே முப்பது வேலையை பீட்டை கொடுத்தமாவுக்கு பதினஞ்சு நாள் முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை அஞ்சு வேலை நம்ம என்ன கேட்குறாங்க ஏஇமே சேர்ந்து அஞ்சு நாள் வேலை பார்த்து முடிச்சுட்டு தானே போகிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைன்னா அஞ்சு நாளைக்கு இருபத்தஞ்சி வேலையை பார்த்துட்டு போயிடுவாருங்க மொத்தம் நம்மள்ட்ட எத்தனை நாள் முப்பது வேலை இருக்குல்ல இந்த பிறகு நமக்கு ஓடு படுக்க மாதிரி மொத்தம் முப்பது வேலை அதில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தஞ்சி வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க மீதி வேலை தானே இருக்கும் அஞ்சு வேலை இருக்கும் இந்த அஞ்சு வேலை யார் பார்ப்பா பி தான் பார்ப்பான் ஏதோ போயிட்றாங்க இல்லையா மீதி விலை முப்பது மைனஸ் அஞ்சு இருபத்தஞ்சுக்குள்ள அஞ்சு அப்போ பி பி வந்து மீதி வேலை வந்து அஞ்சு வேலை இருக்குது பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்குறான் ரெண்டு வேலை பார்க்குறான் அப்போ அஞ்சு வேலையை வந்து பி மட்டும் எத்தனை நாள் பார்ப்பான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்போ அஞ்சு பேர் ரெண்டு அப்போ ரெண்டு நாள் முடிச்சுருவான் அப்போ மீதி வேலையை வந்து பி வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு நாட்களையும் முடிப்பார் அப்போ இதனுடைய விடை என்னது ரெண்டு புள்ளி அஞ்சு நாட்கள் நண்பர்களே ஒவ்வொரு கணக்குமே உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துகிறான் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா கமெண்ட்ஸ் பதிலாக பண்ணலாம் ஸோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஆல்வேஸ் வெல்கம் நீங்கள் பேரும் பாஸ் ஆகணும் அதனுடைய மெயின் காரணமாக தான் இந்த மாதிரி போட்டு இருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி